திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணம் அம்மா. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. வீடுகளில் கும்பம் வைக்கணும். கும்ப மரியாதை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒருத்தர் கும்ப மரியாதை கொடுத்தா நமக்கு எவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்கும், ஒரு திவ்யமாக இருக்கும். அது போல தான் ஒரு வீட்டில் வந்து ஒரு கும்பம் வச்சோம் அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் ஆவாகனமாகும், நம்மளோட இஷ்ட தெய்வம் ஆவாகனமாகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளோட மூதாதையர்கள் பயன்படுத்தின விஷயங்கள் தான். நிரந்தர கலசம், நிரந்தர கும்பம் வைக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய கடைகளில், சேலம் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் கிரி ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் இந்த செட் பண்ணியே வச்சுருக்காங்க இந்த கலசங்கள். அந்த கலசத்தை வாங்கிட்டு வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது அதை விட சிறப்பு அப்படின்றது அடிக்கடி நம்ம கலசம் மாத்திரை தான். இதில் பார்த்திங்கன்னா கலசம் நீங்கள் வந்து பித்தளையோ செம்போ வெள்ளியோ தங்கமோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, எவர் சில்வர் மட்டும் வேண்டாம். மற்ற உலோகங்களில் நீங்கள் ஒரு குடமோ ஏதோ ஒரு சொம்பு மாதிரியோ எடுத்துகிட்டு அதில் தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வெட்டி வேர் கொஞ்சம் விளாமிச்ச வேர் போட்டு அதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அதற்கு மேலே மாவிலை வச்சு மட்டையோட தேங்காய் வச்சு சந்தனம் குங்குமம் வைங்க. சந்தனம் குங்குமம் வச்சு இந்த கலசத்தை ஒரு வெள்ளிக்கிழமை நாள்லேயோ அல்லது பௌர்ணமியிலையோ அல்லது நல்ல ஒரு திதிகள் ஒரு தசமி திதி இந்த மாதிரி திருதீய திதியெல்லாம் வர அன்னைக்கோ இந்த மாதிரி கும்பம் வச்சு ஒரு நாள் இரண்டு நாள் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் அந்த தேங்காயை எடுத்துட்டு தண்ணீரை வந்து வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் செடிகளுக்கும் நம்ம குளிக்கிற தண்ணியிலையும் கலந்து குளிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திரும்பவும் அந்த கலசத்தை நீங்கள் வைக்கணும். வாரம் ஒரு முறை கூட கலசம் மாற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இதுலேயும் இன்னும் இதை விட அதிக பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மண்ணிலேயே குடம் மாதிரி இருக்குது, கலசம் மாதிரி இருக்குது, அந்த கலசத்தை வாங்கிட்டு வந்து நல்லா பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே இந்த மண் கலசத்தை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு முன்னாடி சொன்ன மாதிரியே தண்ணி ஊற்றி வெட்டி வேர் விளாமிச்ச வேர் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் கூட போல போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் அதுக்குள்ளே போட்டு அதற்கு மேலே நீங்கள் வந்து மாவில் வைக்கலாம். மாவில் கிடைக்காதவங்க வெற்றில வச்சு தேங்காய் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து நெய்வேத்தியங்கள் வச்சு அதையே இறைவனாக உங்களோட குலதெய்வமாக உங்களோட இஷ்ட தெய்வமாக நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அம்பால் ஆவாகன ஆகும் அந்த அந்த தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏஞ்சல் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு பரிபூரமான நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பையே நம்மளே உருவாக்கிக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்பிக்கையோட இதை செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.